Cristiano Vate, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன அன்பின் தெய்வமே, உடைய ஏழாவது வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்களோடு கூட தேவனிதாவே இடைபெறுவீராக. இயேசுவின் படாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அழகா ஆறாவது வார்த்தையை கேட்டோம் இல்லையா, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனாலும் முடியலை ஜபம் இல்லையா, ஆனாலும் சர்வீஸினும் முடியலை. எடுத்துட்டுருக்கீங்களோ விஜயகரம் முடிஞ்சது தெரியாம். இப்போ ஏழாவது வார்த்தைக்கு ஆயக்கமாக நாம் எடுத்துக்கொண்டுள்ள அந்த வேத வசனம் 46வது வசனம், லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பொதுவா மரிக்க இருக்கிற மரண தருவாயில் இருக்கிறவங்க பேசக்கூடிய அந்த கடைசி வார்த்தைகளுக்கு மிக மதிப்பு அதிகம் இல்லையா. கடைசி அவங்க சாகும் போது என்ன சொன்னாங்க, இல்ல மறிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னு சொல்லி உறவினர்கள்லாம் கேட்கறது உண்டு. இல்ல ஒருவேளை கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தூரத்தில் இருக்கிற சகோதரிகள் கேட்பது உண்டு. கடைசி அப்பா என்ன சொன்னாரு, இல்ல அம்மா என்ன சொன்னாங்க என்று சொல்லி கேட்பது உண்டு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றார். அந்த ஏழாவது வார்த்தை, முதல் வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை, மூணாவது வார்த்தை, 4, 5, 6 எல்லாத்தையும் காட்டிலும் மிகுந்த ஒரு மதிப்பு கூடிய வார்த்தை இல்லையா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அங்கே வசனம் சொல்லுகின்றது 44வது வசனத்திலே, ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது, 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இது என்னங்க 6 மணி நேரம், 9 மணி நேரம் அப்படி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்தின்படி காலை 6 மணி 9 மணி நேரம், காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கு 3 மணி நேரங்கள், 3 மணி நேரம், 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அது 6 மணி நேரம், 12 மணி முதல் மாலை 3 மணி வரை அது 9 மணி நேரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது 6 மணி முதல் 9 மணி வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நாமும் கூட ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறோம். 12 மணி முதல் 3 மணி வரை, 6 மணி முதல் 9 மணி வரை நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 9 மணி வேலை முடியவில்லை, அதாவது சரியாக அந்த 3 மணி ஆன பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தையும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். அங்கே கூடியிருக்கின்ற திரளான போர் சேவகர்கள் ஒவ்வொரு வார்த்தையாக அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக இந்த மனிதன் அடுத்து என்ன சொல்லுவான், அடுத்து என்ன சொல்லுவான் என்று சொல்லி கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. எங்கே இருந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் கற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, யூத கலாச்சாரத்திலே தங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றோர் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஜபம் இந்த ஜபம். ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடியும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டுதான் அவர்கள் உறங்க செல்வார்கள். இன்றைக்கும் யூதர்கள் இதை அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். சங்கீதம் 31வது சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றான், ஆண்டவரே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத அந்த பாரம்பரியத்தின்படியே நன்றாக வளர்க்கப்பட்டவர், யூத கலாச்சாரத்தை நன்கு கற்றறிந்தவர், தன் சொந்த கலாச்சாரத்தை தெரிந்ததுனாலே ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்க போவதற்கு முன்பாக உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டுதான் அங்கே செல்வார்களாம். அதே வார்த்தை ஆண்டவருக்கு தெரிந்து விட்டது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். இப்படி ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக நாம் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, அதிகாரமுள்ள நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஆவியின் மீது, தன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிகாரமுள்ள ஒரு ஆண்டவர். யாரும் ஆண்டவருடைய உயிரை எடுத்துக்கொள்ளவில்லை. போர் சேவகர்கள் அவ்வளவாய் போராடுகின்றார்கள், அவரை அடிக்கின்றார்கள், துன்பப்படுத்துகின்றார்கள், ஆனாலும் அவருடைய உயிர் போகவில்லை. தன்னுடைய வாலண்டியரா, தன்னார்வமாக தன்னையே, தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவர். யோவான் 10 அதிகாரம்
பதினேழு பதினெட்டாவது வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறதற்கு எனக்கு அதிகாரம் இருப்பதனால நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய ஆவியை கடவுளிடத்தை திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, அதை எடுப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கின்றது. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் அங்கே உயிர் கொடுப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகின்றது, மனிதனானவன் மண்ணிலே இருந்து வந்தபடினாலே அவன் மண்ணுக்கே திரும்புவான். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நியதி அது. அதை நிறைவேற்றும்படியாய் எல்லா அதிகாரமும் தனக்கு உண்டு என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர். இரண்டாவதாக, தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் இயேசுவாகிய குமாரனாக தேவ குமாரனாக உலாவி வந்த நாட்களில் எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்துகின்றார். பிதாவே வேலை வந்தது, பிதாவே உடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது, பிதாவே உடைய ராஜ்யத்தில் என்னை மன்னி என்று சொல்லி பல காரியங்களில் பிதாவை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். தன்னை படைத்த, தன்னை இந்த உலகத்திற்கு சொந்த குமாரனாகிய அனுப்பின பிதாவுக்கு அவர் அங்கே கடமைப்பட்டவராக இருக்கின்றார். முதலாவது வார்த்தை இப்படியாக ஆரம்பிக்கின்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னிம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார். கடைசியாக முடிக்கின்றார், பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன். எப்பொழுதும் பிதாவை தனக்கு முன்பாக முன்னிலைப்படுத்துகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் எதை எதெல்லாம் எனக்கு கொடுத்தீரோ நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டாயிற்று, இப்பொழுது உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். தனக்கு கொடுத்த பொறுப்புகளை நியாயமாக முடித்து, தனக்கு ஆண்டவர் நியமித்திருந்த எல்லா ஓட்டங்களையும் செவ்வையாக முடித்து, நான் முடித்து விட்டேன், இப்பொழுது என் ஆவியை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கின்றார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் தான். லாஸ்ட் மார்ச் 31st தான் நிறைய பேர் ஃபினான்சியல் இயர் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருப்போம் இல்லையா. எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம செட்டில் பண்ணியிருப்போம். அதே போல ஆண்டவர் இந்த இறுதி கட்டத்திற்குள்ளாக வந்து விட்டார். உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு எதை கற்றுத்தர விரும்புகின்றார்? ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார் உங்களையும் என்னையும். இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இவ்வளவு நாட்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம் எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்கிற கிரியைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகின்றது. உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு, உன் செய்கின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் நமக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நாட்கள் உண்டு, நமக்கு நியாய தீர்ப்பு என்கின்ற ஒரு நாள் உண்டு. ஆனால் நாம் யோசித்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம், நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படுகின்றது. மெய்யாகவே இன்றைக்கு இந்த வேளையில நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி ஒருவேளை சொல்லுவோமானால் நிச்சயம் மெய்யாகவே நாம் பரதீசிலே ஆண்டவரோடு கூட தரித்திருப்போமா, இல்லை பாதாளத்திலே நரக வேதனை அனுபவிப்போமா? எனக்கு அருமையானவர்களை யோசித்து பாருங்கள், உடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் ஒப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். வேதம் சொல்லுகின்றது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஐயா, இன்றைக்கு நீ பெரிய செல்வந்தனாக இருக்கிறாயா, நீ நல்ல இடத்துல வேலை பார்க்கின்றாயா, நீ வசதி உள்ளவனாய் இருக்கின்றாயா, அழகுள்ளவனாய் இருக்கின்றாயா? உன் சுய பலன் அல்ல, உன் சுய சம்பாத்தியம் அல்ல, கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஒரு நாளிலே அந்த தீபம் அணைந்து போகும். அப்படி சுண்டுனா போதும், அந்த தீபம் அணைந்து போகும். அப்படி அணைந்து போகும் என்று சொன்னால் நம்ம அந்த வேளையில ஆயத்தமாக இருப்போமா? அந்த வேளையில நம்முடைய கணக்கை நாம் முடிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அழகா கணக்கு முடிக்கும் போது ஒரு அழகா காட்டுவாங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போடுவாங்க இல்லையா. நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி நானும் ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால சொல்ல விரும்புறேன். நிறைய காரியம் சில நேரத்தில் கணக்கு டேலி ஆகலைன்னு சொன்னால் சஸ்பெண்ட் அக்கௌண்ட் போட்டு கணக்கு செட்டில் பண்ணி முடிச்சிருவோம். அந்த சஸ்பெண்ட் அக்கௌண்ட் என்ன தெரியுமா? அனாமத்து கணக்கு தமிழில் அதுக்கு பேர். எங்கெங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், எங்கெங்கே கணக்கு டேலி ஆகலை, அந்த இடத்துல அழகாக வந்து உட்காந்துரும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அனாமத்து கணக்கு. ஒருவர் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத அனாமத்து கணக்கு நிறையா இருக்குது. தேவையில்லாத சண்டை இழுத்து வச்சுருப்போம், தேவையில்லாத வம்பு இழுத்து வச்சுருப்போம், தேவையில்லாத பேச்சு பேச்சு வச்சுருப்போம், அனாமத்து கணக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒப்புரவாகு, இன்றைக்கு ஒப்புரவாகு. நீ பலிபீடத்துல உன் காணிக்கை செலுத்த வரும் பொழுது முன்பு உன் சகோதரத்துல ஒப்புரவாகு, பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. நல்லா விசாரித்து பாருங்க, இயேசுவின் வாழ்க்கையை சிலுவையில் தொங்கும் பொழுது தன்னை நிந்தித்த எல்லா ஜனங்களுக்காக மன்னியும் என்று சொல்லி அவர்களோடு ஆண்டவர் ஒப்புரவாகினார். தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்வர்களில ஒருவனை சொன்னார், இன்றைக்கு என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை ஆண்டவர் மன்னித்தார், அவனை சேர்த்து கொண்டார். தன்னை வளர்த்து ஆளாக்கின தாய்க்கும் அந்த சீசனுக்கும் ஒரு வாழ்வை, ஒரு புதிய வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்.
இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்கின்றாயா? இதோ வேலை வந்தது, இதோ நாட்கள் வரும், ஆண்டவருடைய வருகை திருடர் வருகை போல இருக்கும். இனியும் காலம் சொல்லாது, நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஒருமிச்சு எழுந்து நின்று கடைசியாக, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உன் கரத்தில், அனைத்து உமக்கே சொந்தம் என்று, அன்பரே என்னை தத்தம் செய்த என்று சொல்லி பாடுவோம். சும்மா வாயத்திறந்து சத்தமாக பாடுறதுல பிரயோஜனம் இல்லை, மெய்யாகவே நம்மை ஒப்புக் கொடுத்து பாட போறோம். தம்பி இப்ப முடிய போகுது, சரியா? இப்ப முடிய போது எல்லாரும் அது கருத்தை உணர்ந்தவர்களாய். ஆண்டவர் சொன்னார், பிதாவே அவனுடைய கருத்துல என் ஆவை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு வந்திருக்கிற நாம் இந்த ஏழு வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம், பிதாவே அவனுடைய கைகளில் என் ஆவை ஒப்புவிக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்புவிக்கிறேன், என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி மெய்யாகவே நாம் இதனுடைய கருத்தை உணர்ந்து பாடுகின்ற பொழுது நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் பாடலாமா? அற்பணி தேரனை முற்றிலுமாய், அற்புத நாதா உன் கரத்தில், அனைத்து உமக்கே சொந்தம் என்று, அன்பரே என்னையும் தத்தம் செய்து, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எல்லாரும் சொல்லுவோம், அனைத்தும் அற்பணமே. ஆண்டவரே என் அனைத்தும் அர்ப்பணமையா, என் வாழ்க்கை அர்ப்பணமையா, என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எனக்காக அடிக்கப்பட்டீரே, இந்த உலகத்தில் எனக்காக நொறுக்கப்பட்டீரே, என்னையே அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, என்னையே ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவரே. என் முழு தன்மைகள் ஆவணங்களும் அனைத்து கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி பாடுவோம். முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று சொல்லி நாங்கள் பாடலை பாடினோம். ஐயா, அன்றைக்கு நீ பிதாவின் இடத்துல உன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்ததை போல, இதோ இந்த ஆலயத்திலே வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்தாலும் நடந்தாலும் இருந்தாலும் பேசினாலும் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான பெரிதான கிருபைகளை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.